அது எல்லோரும் வரவேற்றிருக்கின்றார்கள், நானும் வரவேற்கின்றேன். ஒரு மனதாயமான செயல் என்று நாம் வரவேற்கின்றோம். ஒரு நீண்ட நெடிய போராட்டம், அதன் ஒரு ஒருமித்த கருத்து தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதை வரவேற்கின்றேன். அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு தமிழகத்தில் வந்து வெற்றிகள் ஏற்பட்டுள்ளது, அதை பற்றி உங்களுக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிஜேபி வந்து ஒரு காலி பெருங்காய டப்பா, அது வெற்றிடமாகத்தான் இருக்கும். அதை அவர்கள் நிரப்ப வேண்டும் நினைத்தாலும் நிரப்ப முடியாது. ஆனால் திராவிட இயக்க அரசியல் தமிழகத்தில் இருக்கும் வரை இங்கு தலைமைத்துவத்திற்கு எந்த வெற்றிடமும் ஏற்படாது. இன்றைக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மாபெரும் தலைவராக பரிணமித்து சமூக நீதியும் ஜனநாயகத்தையும் காக்கின்ற தலைவர் என்கின்ற ஒரு பெயரை அகில இந்திய அளவில் பெற்றிருக்கின்றார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இதை சொல்லுவதற்கு அவர்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அப்படி எந்த வெற்றிடமும் இங்கு இல்லை, எந்த வெற்றிடமும் ஏற்படாது. திராவிட இயக்க அரசியல் தொடர்ந்து வருகின்ற தலைமுறைகளிலும் நல்ல தலைவர்களை உருவாக்குகின்ற சீரிய பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் வந்து அண்ணாமலை என்ன வேணால் சொல்லலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு களங்கம் கற்பிக்க அவர்கள் நினைப்பது என்பது நடைமுறை சாத்தியமில்லாத ஒன்று. நான் எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கின்ற நேரத்தில் எப்படி பிரச்சனைகளை கையாள வேண்டும், எப்படி கோரிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்பதை கற்றிருக்கிறது, தெரிந்திருக்கிறது, கடந்த காலங்களில் நிரூபித்து காட்டிருக்கிறது. அதே போன்று எதிர்க்கட்சியில் இருக்கின்ற நேரத்தில் அரசின் கவனத்தை ஈர்ப்பதற்கு எப்படி பிரச்சனைகளை கையாள வேண்டும் என்பதையும் தெரிந்திருக்கிறது. எனவே நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது எப்படி எங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எடுத்து வைத்தோமோ அதே பாணியில் இப்போ எடுத்து வைக்கணும்னு இல்லை. இன்றைக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, அவற்றை பயன்படுத்தி கொண்டு எந்த வழியில் எங்களுடைய கருத்துக்களை மக்களுடைய கோரிக்கைகளை முன்னெடுக்கணும். ஆனால் கொள்கை அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மத்திய அரசு பாரபட்சமாக நிதி ஒதுக்குவது, ஒரு மாநிலத்தினுடைய அதிகாரத்தை அவர்கள் மையப்படுத்துவ எடுப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகள், கல்வி போன்றவற்றில் அவர்கள் கால் உண்டு. நீங்கள் உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ காந்திகிராம யூனிவர்சிட்டியில் பேசின நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள், அவர் மாண்புமிகு பிரதமர் முன்னிலே ஒரு தெளிவான கருத்தை வலியுறுத்தார். கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்தது, அது வந்து இன்றைக்கி ஒரு நம்ம பிடியில் இல்லை, திரும்ப அந்த மாநில பட்டியலுக்கு தரணும். இந்த வலியுறுத்துகின்ற தைரியம், வலியுறுத்துகின்ற அந்த அவருடைய அணுகுமுறை, அதை நம்ம பாராட்டணும். அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சியில் போச்சுது, அது நீங்கள் எங்களுக்கு மாநில பட்டியலில் தரணும் என்று சொல்லுகின்ற அந்த இது இருக்குல்ல, அதுதான் எங்களுடைய பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். இந்த வரையில் நாடாளுமன்ற எலெக்ஷனுக்காக திமுக வியூகம் வந்து அதை உடச்சி இருந்தது அண்ணாமலை. கண்டிப்பாக பிஜேபி அதிக இடங்கள் வெற்றி பெறணும் திமுக வந்து. தம்பி, இப்போ வந்து எந்த வியூகத்தையும் அவர்கள் உடைக்க முடியாது. ஏனென்றால் இந்த வியூகம் என்பது வெற்றி பேச்சில் கட்டமைக்கப்பட்ட வியூகம் அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தின் வியூகம் என்பது அது வந்து சரியான கொள்கை சித்தாந்தத்தில் கட்டப்பட்ட வியூகம். இன்றைக்கு ஜனநாயகத்தை நம்புகின்ற, சமதர்மத்தை, சமூக ஒற்றுமையை, சமத்துவத்தை விரும்புகின்ற, மக்கள் வாழ்கின்ற தமிழ்நாட்டில் பாஜகவினுடைய எந்த வியூகமும் எடுபடாதே தவிர, இந்த அடிப்படை கொள்கைகளின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தின் கொள்கை என்பது, அந்த வியூகம் என்பது யாராலும் எந்த நேரத்திலும் சிதைக்க முடியாது.